Hello friends, welcome to Gomathi's kitchen. In this recipe, we will see the recipe for a super taste of a tiffin combo. Pachapayiru Dosa, that's a little bit of inji chutney. How do you say it? Pachapayiru Dosa, you can use it. This is the time to eat. Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ இந்த பச்சப்பயிறு தோசை செய்யிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாவு அரைக்கணும் அதுக்கு என்னென்ன சாமான்கள் எவ்வளவு எடுக்கணும்ங்கறத பாத்தறலாம் முதல்ல எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்ல நல்ல தலை தட்டின மாதிரி பச்சப்பயிறு எடுத்துக்கறேன் உங்கள்ட்ட மெஷரிங் கப் இல்ல அப்படினா வீட்ல இருக்கிற டம்ளர்ல கூட நீங்க எல்லா சாமான்களையும் அளந்துக்கலாம் இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படினா கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கறேன் இட்லி அரிசிக்கு பதிலா நீங்க பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கூடவே பாத்தீங்க அப்படினா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த மூணு சாமான்களையும் ஒண்ணாவே சேர்த்து நம்ம ஊற வச்சிரலாம் இது ரெண்டு மூணு தடவை நல்லா கலஞ்சு தண்ணியை ஊத்திடுங்க ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குறைஞ்சது ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா எல்லா சாமான்களையும் ஒண்ணாவே சேர்த்து ஊற வச்சிருந்தேன் இன்னைக்கு காலையில டிபன் செய்யிறதுக்கு நேத்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன் இந்த அளவுக்கு ஊர்னா போதும் ஊர்ன அரிசில இருந்து தண்ணிய கொஞ்சமா எடுத்து வச்சிட்டு மிச்சத்தை கீழ ஊத்திரலாம் அந்த தண்ணிய ஊத்தி நம்ம அரைச்சுக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா தான் ஊற வச்சிருக்கேன் அதனால மிக்ஸியிலே நம்ம எப்படி அரைக்கலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ மிக்ஸியில முதல்ல சேக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க கூடவே பாத்தீங்க அப்படினா 1 இன்ச் இஞ்சியை வந்து பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா வந்து 1 ல இருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே பாத்தீங்கன்னா வாசனைக்காவும் நல்ல கலரா இருக்கிறதுக்காக கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கறேன் ரொம்ப அதிகமா போடணும்னு அவசியம் கிடையாது இதிலே பாத்தீங்கன்னா ஊற வச்ச பருப்பு அரிசி இருக்குலையா அதுல இருந்து ஒரு ரெண்டு கைப்பிடி மட்டும் எடுத்து முதல்ல சேர்த்துக்கோங்க இப்போ இத வந்து தண்ணி ஊத்தாம இத பல்ஸ்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க அதுக்கு அப்புறமா மிச்சத்தை போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே ஓரளவு மசிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச மத்த எல்லா பருப்பையும் சேர்த்து நீங்க தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி ஊற வச்ச தண்ணியை ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க ரொம்ப நைஸா வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா தோசை மாவு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாவுக்கு உங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும் இதுலேயுமே கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அந்த மாவையும் நல்லா அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க மாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ரொம்ப தண்ணியாயிருச்சு அப்படின்னா மொறு மொறுன்னு வராது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வாக்குறதுக்கு ஒழுங்காக வராது இந்த அளவுக்கு நம்ம கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதுமான அளவாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம தோசை ஊத்திடலாம் தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னியை நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இஞ்சி சட்னி தான் செய்ய போகிறோம்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற ரெண்டு பருப்பும் நல்லா செவந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேம்லே நல்லா வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற பருப்பு நல்லா வந்து செவந்து வந்துருச்சு இல்லையா இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும் இந்த சமயத்தில் அதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு வறுத்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சியை வந்து ஒரு மிதமான தீயில இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து செவந்து வர மாதிரி வதக்கி விடணும் அப்போ தான் அந்த வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க கம்மியான தீயில வதக்கிறப்ப தான் அந்த பச்சை வாசனை போய் அந்த நமக்கு இஞ்சியோட வாசனை நல்லாயிருக்கும்
இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த இஞ்சி நல்லா செவந்து வதங்கி வந்திருக்குது இல்லையா. இப்போ இந்த சமயத்தில் நிறத்துக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 4 வரமிளகாய் தான் சேர்த்துருக்குறேன், ஏன்னா அந்த இஞ்சியிலேயே உங்களுக்கு காரம் இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் போல் புளியும் சேர்த்து நல்லா இதை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமான்களும் நல்லா பக்குவமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ சாமான்கள் எல்லாமே வதக்குனது ஆறிடுச்சு, அதனால் ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு இதை சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு இதில் வேணும்னா நீங்கள் அரை கப்பு தேங்காய் போட்டு கூட அரைச்சி நீங்கள் இந்த சட்னி செய்யலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் போடுறதுனால உங்களுக்கு அந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி டேஸ்ட்டை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து துவையல் கணக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து தண்ணி மாதிரி சட்னி அரைச்சா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வேணும்னா நீங்கள் வதக்கி திரும்ப வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வதக்க போகிறது கிடையாது, இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ஒரு கல்லை காய வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு தோசை ஊற்றுறப்பையும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா விரவி விட்டுட்டு தோசை ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு தோசை வாக்குறதுக்கு நல்லா வரும். தோசை ஊற்றுறப்பே இந்த மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா முருகலாக வரும் உங்களுக்கு தோசை. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வெங்காயம், பச்சை வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை, தேவையான அளவு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே தோசையை நல்லா சவக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா செவந்துருச்சு. இதை திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம மடக்கி எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு பச்சைப்பயிறு தோசை ரொம்ப நல்லா வாசனையோட ரொம்ப ஆரோக்கியமான தோசையும் கூட இந்த இஞ்சி சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பச்சைப்பயிறு தோசையும் இஞ்சி சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.